ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சீனிச்சுக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்? நாங்கள் வெளிநாட்டில் இங்கே வேலை பார்க்குறோம், அதனால் இது வந்து கொஞ்சம் பேச்சுலர் சமையல் தான், ஆனால் ருசி டாப்பில் அள்ளும். நீங்கள் பயப்படாமல் இதே மாதிரி பண்ணலாம். நான் வாங்கியிருக்கிறது 300 கிராமு மட்டன், 1/4 கிலோ எலும்பு, 250 கிராமு எலும்பு வாங்கினேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிரேவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி காசு பட்ஜெட்டுங்கிறனால. இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது 1-2 தக்காளி, 2 வெங்காயம், 1 வெள்ளைப்பூடு, 1 சின்னதாக இஞ்சி, அதாவது 20 கிராம் இஞ்சி வச்சுக்கோங்களேன், இஞ்சி, அப்புறம் புதினா, மல்லி, அப்புறம் நம்மக்கிட்ட மிளகாப்பொடி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, மிளகாப்பொடி இருந்துச்சு, அப்புறம் மட்டன் மசாலா, கரம் மசாலா, இந்த 3 பொடி தான், வேறு எதுவுமே இல்லை. அது நான் சொல்கிறேன் என்ன அளவுன்னு. முதல்ல நல்லா வெங்காயத்தை நறுக்கி, நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிருங்க. வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கினோம்னா 1-2 துளி உப்பு போட்டுக்குங்க, அதாவது 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. ஆமாம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டுட்டு அதையும் நட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே மசாலா சேர்க்குற ஐட்டம்லாம் சேர்த்துக்குங்க. இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது சேர்க்குறத சேர்த்துக்குங்க. அது சும்மா பேருக்குன்னு 2-2 எடுத்து போட்டால் போதும், பேருக்குன்னு 1 தாளிப்புக்கு. ஆமாம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதக்கிடுங்க. பட்டை மிளகாய் இருந்துச்சுன்னா 2 பட்டை மிளகாய், 3 பட்டை மிளகாய் அதில் போட்டு சேர்த்து வதக்குங்க. அந்த ஃப்ளேவர் இறங்கும், நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா காரஞ்சாரமாக குழம்பு கொஞ்சம் கிரேயை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக குழம்பு ஊற்றி கூட கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிறதுக்கு தான், அதுக்காக தான் சொல்கிறேன். 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, இஞ்சி வெள்ளைப்பூட நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா மை போல். ஆமாம், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை வந்து ஊற்றுங்க. மல்லித்தூள் அதுவும் நல்லா போட்டு வதக்கிருங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூனு இல்லைனா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஸ்பூன் போட்டாலும் போடலாம், உங்கள் விருப்பத்தை பொறுத்து. ஆமாம், அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும், 1 ஸ்பூனு மிளகாத்தூளும், அப்புறம் வந்து 1 மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா அது வந்து 1/2 ஸ்பூனு இல்லைனா 2 ஸ்பூனு, உரம் உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்து போட்டு நல்லா போட்டு அப்படியே கிண்டும் போதே வந்து தெளிவாக தெரியும், அந்த சாறு அப்படியே இறங்கும், ஃப்ளேவர் இறங்கும். ஆமாம், பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஊற்றுங்க. அதை ஊற்றி இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டுறது தான் வேலை நமக்கு, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஆமாம், பார்த்துக்குங்க. நல்லா கிண்டிட்டு அந்த ஃப்ளேவர் சாறு நல்லா இறங்கும், இறங்கி இஞ்சி வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி நீட்டாக இதாகும்போது ஒரு ஸ்மெல்லு, நல்லா குட் ஸ்மெல்லு ஒன்று கிடைக்கும். ரைட்டு, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கறியை வந்து நல்லா 4-5 ட்ரிப்பு நல்லா அலசி வச்சுக்கோங்க. கறியை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. கறியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. எலும்பெல்லாம் பார்த்துக்குங்க, எலும்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எலும்பையும் உங்களை மாதிரி சில நல்ல உள்ளங்கள் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆமாம், உங்களுக்காக தான் மெனக்கெட்டு இது பண்ணுறோம். காலைல 5:30 எழுந்திரிச்சு இப்போ 2 மணி ஆக போகுது. 2 மணி இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு கொடுக்கறதில் எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. ஆமாம், கொஞ்சம் சந்தோஷமாக நீங்களும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். மிளகாப்பொடி, மல்லித்தூள் போட்டாச்சு, மிளகாப்பொடி போட்டாச்சு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறியை கழுவும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அந்த கறியில் இருக்கிற கவுச்சி போகும். அப்போ தான் வந்து
கறியோடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் தான் வந்து சாராக இறங்கும். நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய திறமை. நல்லா கருக விடாமல் அடி பிடிக்காமல் பொறுமையாக வதக்கணும். மட்டன் இப்போ செய்யும்போது மட்டும் அடுப்புக்கிட்டேயே நிற்கணும். அடுப்பை விட்டு எங்கிட்டு நகன்றாதீங்க, அப்புறம் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. பார்த்துக்குங்க பேச்சுலர்களே, சி எப்படி சொல்கிறது, வெளிநாட்டு நண்பர்களே, நம்ம இங்கே உள்ள வாழ்க்கை நமக்கு தெரியும். நம்ம தான் சமைச்சுக்கிறணும் சமயத்தில், நம்ம சமைச்சு நம்ம தான் சாப்பிட்ணும். அதுக்காக தான் அதை கொஞ்சம் ருசியாக சமைச்சு சாப்பிடுவோமே. ஓகேவா? சரி, ரைட்டு. போட்டிங்களா? மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, மட்டன் மசாலா, கரம் மசாலா, எல்லாத்துலேயும் லிமிட்டாக நான் சொன்ன மாதிரி 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு அப்படி. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி கழுவி வச்சுருந்த கறியை எடுத்து அப்படியே போட்டு விட்டு கறியும் நல்லா சேர்த்து வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா கறி கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு தான், வேகிறதுக்கு கறியை இது பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு உப்பு சத்து இருக்கிறவங்க உப்பு கூடும் குறையும், அதனால் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி அந்த சாறு வந்து, கறியுடைய சாறு வந்து நம்ம மசாலா சாறில் வந்து இறங்கணும், அதிலே தெரியும். அதை விட வந்து கறி மட்டும் நல்லா வெந்துடணும். கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த கறி வந்து அப்படியே அமுக்கணும்னா பிசுங்கணும், எப்படி சொல்கிறது, நல்லா பஸ்பமாகணும். அந்த மாதிரி கறி உடையாத அளவுக்கு போகணும். கறி வந்து உடையணும், ஆனால் உடையாத அளவுக்கு வேக வைக்கணும். அந்த அளவுக்கு கறியை வந்து வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்குங்க, தண்ணி சேர்த்து நல்லா கறியை போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிடுங்க. நல்லா கிண்டுனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இந்த குழம்பு இப்படி அப்படி நம்ம பொறுமையாக வச்சோம்னா இந்த குழம்புலாம் 2 நாள் வரைக்கும் வச்சுக்கிடலாம். ஆமாம், ஆவுன்னு சீக்கிரமாக வச்சிட்டோம்னா அந்த குழம்பு சீக்கிரமாக கெட்டு போயிடும், சளிச்சு போயிடும். ஆமாம், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு பொறுமையாக பண்ணோம்னா குழம்பு இன்றைக்கி நைட்டு வச்சோம்னா நாளைக்கு நைட்டு 24 மணி நேரம் தாங்கும். அடுத்த நாள் காலையிலையும் நாங்கள் காலையில் 10 மணி வரைக்கும், 11 மணி வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம். பார்த்துக்குங்க, 1.5 நாள் எங்களுக்கு தாங்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. பார்த்துக்கங்க நண்பர்களே, இந்த மாதிரி நல்லா கறியை நல்லா வதக்கி கறியும் சாறும் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே நல்லா கிண்டுனீங்கன்னா, நம்ம பக்குவமாக கிண்டுறதை பொறுத்தான் இருக்குது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மல்லித்தூள், கறி எல்லாத்தையும் போட்டு அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ போராடுறோமே. ஆமாம், கறி குழம்பு வைக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லைங்க, சிம்பிளாக வச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நம்ம ருசிக்கேற்ற மாதிரி நம்ம உரப்புக்கு காரஞ்சாரமாக சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி இருக்கும்போது 1/2 கப்பு தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். 1/2 கப்பு தயிர், தேங்காய் பால், இங்கே தேங்காய் பால் தான் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஊர்லனா 1/2 முடி தேங்காயில் 1/2 முடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி நீங்கள் வந்து தேங்காயை ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும், கிரேவி மாதிரி. கிரேவி தான் செய்கிறோம், கிரேவி மாதிரி குழம்பாகவும் குழம்பு வச்சுக்கலாம், கிரேவினா கிரேவிக்கு வச்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நண்பர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது. அது என்ன சர்ப்ரைஸ்னா, அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், அப்புறம் வந்து இது வரைக்கும் நான் போட்டிருக்க சேனலு வீடியோவை யார் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படின்னு, ஒரு 3 பேர்த்த நான் தேர்ந்தெடுத்து 1 நபருக்கு குலுக்கல் முறையில் 1 நபருக்கு 1000 ரூபா ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். 1000 ரூபா ஒரு ஆளுக்கு, 3 பேர்த்துக்கு மொத்தத்தில் 3000 ரூபா ப்ரைஸு உங்களுக்கு கொடுக்கலாம்னு என்ன எனக்கு உறுதுணையாக சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய நண்பர்களுக்காக நான் செலவழிக்கலாம்னு இருக்கிறேன். அது பணமாகவோ இல்லை கூகுள் பே மூலமாகவோ உங்களுக்கு செலுத்தப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். இப்பையிலிருந்து 30வது நாள் யாருன்னு தெரியாது, அந்த 3 அதிர்ஷ்டசாலிகளுக்கு தலைக்கு 1000 ரூபாய் கூகுள் பே மூலம் நான் செலுத்திவிடுவேன் என்று மனமாற சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த மட்டன் கிரேவியை நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பார்த்துக்குங்க. இப்போ எண்ணெய்லாம் வந்து கொலஸ்ட்ரால், எண்ணெய்லாம் ரொம்ப சேர்க்காதீங்க. ஏன்னா எண்ணெய்லாம் வந்து
அந்த வெங்காயத்துக்கு என்ன எண்ணெயோ அதை மட்டும் சேருங்க போதும், வேறு எதுவும் வேணாம். ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விட்டு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் மல்லி புதினா மல்லி புதினா இல மல்லி இல இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தூவி விட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி திரும்ப வந்து நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்றும்போது நமக்கு தெரியும், அப்போ அந்த கிரேவி பக்குவத்துக்கு வரும். என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து வந்ததுக்கப்புறம் திரும்ப மூணாவது முறை ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா கிண்டுங்க. கிண்டி ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கறி வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து குழம்பு அந்த கிரேவி வந்து நல்லா ருசியாக இருக்கும். இதுதாங்க உண்மை. என்னங்க அப்படியே அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு நல்லா சுண்டை லைட்டாக வத்த விட்டு வரும்போது அந்த கரண்டிலேருந்து கறி அள்ளினிங்கன்னா அதோடு அந்த சாறு லைட்டாக இருக்கிற மாதிரி எப்படி கொஞ்சம் அரை பக்குவத்தில். இப்போ நான் திரும்ப வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நான் திரும்ப வந்து கொதிக்க விட போகிறேன். இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வச்சுருவேன். வச்சா இந்த மாதிரி வந்துடும் பார்த்துக்குங்க. இப்படி எடுத்து வச்சோம்னா அப்படி தான் இருக்கும். ஒன்றும் வேணாம், கொஞ்சோன்னு வெள்ளச்சோறு வெள்ளச்சோரை வச்சு தயிர் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா அம்மா அப்படி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக அருமையாக. ஏன் கேட்குறீங்க? இப்போ தாங்க நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்து நான் சமைச்சு வச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட கையோடு பேசுகிறேன். நல்லா மனசார அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கறி நல்லா பஸ்பமாக வெந்துருந்துச்சா, நல்லா ஒரு புடி நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், நமக்காக நம்ம மக்கள் காத்திருப்பாங்க அவங்களுக்காக. நைட்டு ரெண்டு மணிங்க, இப்போ டைம் வந்து ரெண்டு மணி கரெக்டாக ரெண்டு மணி. இது ஒரு பதிமூணு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிமூணு நிமிஷம் ரெண்டு மணி பதிமூணு நிமிஷம் இப்போ டைம் ஓடிக்கி இருக்கிறது. இதுக்கு மேலே வந்து நான் தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலைல அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் நாளைக்கு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு மட்டன் கிரேவி எப்படி வைப்பது, நாங்கள் வெளிநாட்டில் இப்படி தாங்க வச்சுக்கிருக்கோம். ஆமாம், எங்களை விட கொஞ்சம் பெரிய பெரிய மாஸ்டராக இருப்பீங்க. ஆமாம், இறைவனுக்காக மனம் பொறுத்துக்குங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் பண்ண முடியும். நாங்கள் வந்து நான் வந்து சொந்த ஒரு மதுரைங்க. எங்கள் மதுரையை பக்கத்து காரஞ்சாரமாக நல்லா நறுக்குன்னு வச்சா தான் எங்களுக்கு பிடிக்கும். நல்லா எதுக்கு கறியோடு சேர்த்து எலும்பு போடுறேன்னா அந்த எலும்புலாம் கறுக்கு முறுக்குன்னு கடிக்கணும், கடித்து இந்த சாரை உள்ளே இறக்கணும். அப்போ தான் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி கறி சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அதுக்காகத்தான். ஓகே நண்பர்களே, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப்பை கொஞ்சம் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க. நான் சொல்கிறேன், அன்னைக்கு தலா மூன்று நபருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் கூகுள் பே மூலமாக மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கூகுள் பே இல்லாதவர்களுக்கு மணி ஆர்டரோ இல்லை நேர்முகமாகவோ பணம் கொடுக்கப்படும். இது எதற்காகனா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்காக நான் செய்யும் சிறு காணிக்கை. அதுபோக அதன் மூலம் யாரோ ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது நடந்தால் சரிதானே, அந்த ஒரு திங்கிங்கில் தான் வந்து நான் இப்படி யோசித்து வச்சுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.